ஒருவன் உழைப்பு 100%, ஆனால் முடிவு வெற்றி 1%, 1% கூட இல்லை, ஏன் என்று கூறவும். இப்போ இது வந்து நம்ம கடமை வந்து, நீங்கள் உழைப்பு ஏதோ ஒரு வகையில் சரியாக வெற்றி பெறலன்னு சொன்னால் என்ன காரணம்னுட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். உழைக்க வேண்டியது உங்கள் கடமை. முடிவை வந்து நீங்கள் பொறுப்பெடுத்து எடுக்கணுன்ற அவசியம், எடுத்து வந்து ஒரு சுமையாக எடுத்தீங்கன்னா ஒரு மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் முடிவை வந்து இறைவன் கையில் ஒப்படைச்சிருங்க, இல்லை டோட்டல் மைண்டுகிட்ட ஒப்படைச்சிருங்க. செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் ஒரு ஒரு தியானமாகவே செய்யுங்க. செய்யும் பொழுது மனசில் வேதனை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் செயல்களில் ஏதாவது சரியாக தப்பாக செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் திருத்திக்கிடலாம். இது இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வெற்றி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் உள்ள இப்போ ஒவ்வொரு தொழில்கள்லையுமே எல்லாத்துக்கும் சில எக்ஸ்பர்ட்கள் இருக்குது. அதில் உள்ள எக்ஸ்பர்ட்கள்ட்ட கேளுங்க, ஏன் அந்த தொழில் அப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து, ஐயா நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, வாங்க இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுங்களேன்னு சொல்லி ஹெலிகாப்டர் விட்டு நீ ஓண்டு ஏன்ட்ட நிப்பாட்டினா நான் என்னால் ஓட்ட முடியுமா? அது அதுக்குள்ள திறமை இருக்கணும். அது அதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில். அது அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் ஸ்கில்ல அந்த ஸ்கில்டு பர்சன்ட்டை நீங்கள் கேளுங்கள்.